ஸோ ஹை கைஸ் நான் உங்கள் இடத்துல இருந்த பானி ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அதாவது எல்லா மனுஷனுக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எல்லா மனுஷனுக்குமே வந்து தன்னக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது அந்த இன்டியூட்டிவாக உனக்கு டக்குன்னு ஒன்று தோணும் இது இது எப்படி திடீர்னு எனக்கு இது தோணுச்சு இது எப்படி இந்த எண்ணம் திடீர்னு எனக்கு வந்துச்சு இதை செஞ்சனையாக எனக்கு நடந்துருச்சு நான் இவ்வளோ நேரம் ஒரு குழப்பத்தில் இருந்தேன் குழப்பத்துக்கு டக்குன்னு எனக்கு ஒரு விடை கிடச்ச மாதிரி இருந்தேன் இந்த மாதிரி இது இதுக்கு கடவுள் இதுக்கும் கடவுள் நம்பிக்கைங்க எந்த சம்மந்தமும் கிடையாது இது எல்லா மனிதர்களுக்குமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்திலேயோ அடிக்கடியோ நடந்தே தீரும் இதில் எந்த விதமான ஒரு மாறுதலும் கிடையாது இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா இந்த மாதிரி சிறு சிறு மாறுதல்கள் ஒரு சில நேரத்தில் கனவுகளில் வரலாம் ஒரு சில நேரங்களில் யாரோ ஒருத்தர் பேசக்கூடிய பேச்சில் நமக்கு வந்து வரலாம் ஏதோ ஒரு வழியில் உங்களுடைய நோக்கத்தை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க உண்டான ஒரு விடை இல்லை இவ்வளோ நாள் உங்களுக்கு மனசில் ஏதோ ஒரு எண்ணமாக இருந்துகிட்டே இருக்கா அதற்கு உண்டான ஒரு பதில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கனவுலையோ பிறர் பேசுவதோ இல்லை ஏதோ ஒரு வாசகம் வழியாகவோ இல்லை தானாகவே உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றது போலவோ ஏதோ ஒரு வழியில் வரும் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிடணும் அதுக்கு பேர் ஜேர்னலிங் ஜேர்னலிங்னா ஏதோ ஒன்று எழுதிட்டே இருக்கிறது தன்னுடைய அன்றாட நிகழ்வுகளை எழுதலாம் தன்னுடைய உணர்வுகளை எழுதலாம் என்ன வேணாலும் எழுதி வச்சுருன்னா மொத்தம் அதை ரெக்கார்ட் பண்ணிடணும் இப்போ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னலிங் அப்படின்னு சொன்னால் என்னென்னா இந்த ஆன்ம முன்னேற்றத்திற்கு சார்ந்த நிகழ்வுகள் இருக்குது பார்த்திங்கன்னா அதை நம்ம எழுதுகிறோம் ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பதிவு தான் இன்னைக்கு உண்டான பதிவு அப்படி பார்த்துட்டே வருங்களா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம யார் அப்படிங்கிறது நம்மளால் நம்மளால் நல்லா உணர்ந்துங்க முடியும் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யாரோ ஒரு சொல் பேச்சு கேட்டு நடப்போம் இல்லை அதான் யாரோ ஒரு சொல் பேச்சு கேட்போம் இல்லை நம்மளாம் படிப்போம் இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே போய் பதியும் பதியும்போது நமக்குன்னு நாமளே ஒரு இதை க்ரியேட் பண்ணுவோம் நமக்குன்னு ஒரு ஒரு கேரக்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் இந்த கேரக்டர் சரியாக தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அது உங்களை தவறான ஒரு வழிபாதை கற்பனைக்கு உண்டான ஒரு வழிபாதை கூட உங்களை இட்டு அழைச்சிட்டு போயிடலாம் அப்போது இந்த மாதிரி எண்ணங்கள் பொழுது அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதில் எது சரி எது லூஸ்தனமாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் எந்த வழியில் போயிட்டுருக்கீங்க என்ன பாதையை பயணிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு வழிபாதை அப்படிங்கிறது கிடச்சிடும் அப்போ எது சரி எது தவறுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க போனால் சரிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கிங்க தவறுங்கிறதெல்லாம் அடிச்சு விட்டு நீங்கள் வந்து சரியான பாதையில் பயணிக்கிறதுக்கு கரெக்டான ஒரு வழியாக இது இருக்கும் இதுக்கு பேர் ஸ்பிரிச்சுவல் ஜோனில் நீங்கள் யாருங்கிறது உணர்ந்துக்கிறதுக்கு எழுதிக்கலாம் என்ன வேணாலும் எழுதலாம் சரிங்களா ஸோ அது அது எது சரி எது தவறு அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம உணர்ந்துக்கலாம் நீங்கள் உங்கள் மனசில் ஏதோ ஒரு விகாரமான ஒன்று எண்ணம் அதையும் எழுதுவீங்க நாளைக்கு ஒரு நாலு நாள் கழித்து திருப்பி எழுதிச்சு கரும என்ன இப்படியே புத்தியமாக நமக்கு இருக்குது அப்போ இதை மாற்றினா தான் சரிப்பட்டு வரும் முயற்சி எடுப்பீங்க ஸோ செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் எப்படி அப்படிங்கிறது வந்து நீங்கள் நோட் பண்ணுறது மூலமாக இது பண்ணிக்கலாம் அப்போ இந்த தகாத எல்லாம் அப்படியே அடிச்சுட்டே வரும்பொழுது நம்மளுடைய அன்பு முன்னேற்றம்ங்கிறது மேலே மேலே வந்துகிட்டே இருக்கும் ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நமக்கு வந்து நார்மலாக இருக்கும்பொழுது அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி இருக்காது கொஞ்சம் அந்த மெடிடேட்லாம் பண்ணுறோம் நம்ம ஒரு ஒரு நல்ல ரிசீவிங் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு சின்ன எண்ணத்தை நம்ம எண்ணணும் அப்படின்னு சொன்னாலே போதும் அதற்கு பதில் கிடைக்கும் இல்லை நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் எழுதில் வந்து செயலாக மாற ஆரம்பிக்கும் இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே நோட் பண்ணிகிட்டே வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் காரணம் என்னென்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் எதையுமே நீங்கள் தவறாக பயன்படுத்திடக்கூடாது இல்லை உங்களுக்கு வரக்கூடிய அந்த மெசேஜஸ் வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணும் தான் இது நடந்திருக்குல்ல அப்போ அந்த ஞாபகம் எல்லாத்தையும் நம்மளால் ஞாபகம் வச்சுட்டுருக்க முடியாது அப்போ இது பார்க்கும் பொழுது ஓ இது இந் இதுதான் எனக்கு தந்திருக்காங்க அப்போ நான் வந்து தவறான ஒரு பாதையில் போயிடக்கூடாது இவங்க எனக்கு என்னுடைய கேள்விக்கு முன்னாடியே எனக்கு விடை கிடச்சிருச்சு ஸோ இது எல்லாமே அது நமக்கு அந்த கனெக்ஷனை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதை ஒரு ரிமெம்பரன்ஸ் மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால் நல்லா அழகாக நோட் பண்ணி வச்சுக்க முடியும் ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது நீங்கள் வந்து என்ன மாதிரியான முறையில் ஒரு வழிபாடு அப்படிங்கிறது செய்கிறீங்கிறதையும் நீங்கள் எழுதி வைக்கலாம் ஏன்னா ஒரு நாலு வருஷம் முன்னாடி நம்ம ஒரு மாதிரி ப்ராக்டிஸில் வந்திருப்போம் அடுத்து ஒரு நாலு வருஷம் கழிச்சு ஏதோ ஒன்று திருப்பியும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு எது ஒன்று நான் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் அது இதுக்கு போனேங்க அதுக்கு போனால் அதுக்கு போனால் அது ஒன்றும் சரிப்பட்டு வரலைங்க இதுதான் நல்லா இருக்குது அப்போ அது பொழுது ஏன் சரிப்பட்டு வரல அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது என்ன மாறுதல் இருந்தது ஒரு கட்டத்தில் வந்து பார்க்கும்போது எல்லாமே ஒன்றா தான் தெரியும் அதுக்கு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு நம்ம ரிஜிட்டாக மனசில் பிடிச்சிக்கிட்டே இருப்போம் அது தப்பு அது சரியில்லை அப்படின்ட்டு அவங்க சரியாக சொல்லியிருந்திருக்கலாம் நம்ம கூட அதை தப்பாக புரிஞ்சுருந்துருக்கலாம் இல்லையா அப்போது ஒரு தடவை திருப்பவும் போய் பழைய விஷயங்களை பார்க்குறதுக்கு இது பேருதவியாக இருக்கும் ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயும் நம்ம வந்து எழுதி வைக்கணும் நம்ம எந்த முறையில் வந்து அந்த இறைத்தன்மையை அணுகிறோம் அப்படிங்கிறதையும் கூட நம்ம நோட் பண்ணி வைக்கலாம் இது வந்து ரொம்பவே ஃப்யூச்சர் ப்ராக்டிசஸில் வந்து ரொம்பவே உபயோகம் திடீர்னு ஒருத்தவங்க புதுசாக சொல்லும் பொழுது அது என்ன அப்படிங்கிறது அப்போ பழசுக்கும் இதுக்கும் சரியாக இருக்கான்னு நம்ம ஈஸியாக ரெஃபரன்ஸ் போட்டு பார்க்கலாம் இல்லாட்டி நீங்கள் உட்காந்து யோசிக்கணும் அப்படியே யோசிக்கிறது இந்த எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக கண் முன்னாடி யோசிச்சு படிச்சிடலாமே ஸோ இதுக்காக இது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அடுத்தது இறைவனுட்ருந்து வரக்கூடிய ஒரு ஒரு கைடன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கங்களேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது நீங்கள் இறை நம்பிக்கை உள்ள இறைவன் எடுத்துக்கங்க இல்லை கோயின்சிடன்ஸ் எங்கே ஏதோ ஒன்று எப்படியோ ஒன்று எடுத்துக்குங்க ஆங்கள் மொத்தம் ஏதோ அந்த தி ப்ளிங் ஸோ அது அந்த கபால் அது ஒன்று வருது அதை நோட் பண்ணி வைங்க அந்த கைடன்ஸை நம்ம நோட் பண்ணி இருக்கும்போது நம்ம ஒரு ஒரு காரியம் இருக்கா அந்த காரியத்துக்கு விடை கிடச்சது அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் அதே போல் இன்னொரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்காதுங்கிறதுக்கு அவசியம் இல்லை இல்லைல்ல அந் இப்போ ஒரு செயலை செஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை இருக்கணும் பட் இல்லைன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை மறக்கக்கூடிய ஆட்களும் உண்டு அப்போ எதிர்காலத்தில் பார்க்கும்போது நமக்கு அதே ஒரு நெகழ்வு ஒரு குழப்பம் வந்து இதுக்கு முன்னாடி என்னமோ நடந்திருக்கு இப்போ நான் என்ன பண்ணினேன் எடுச்ச வேணலை உங்கள் அப்பா ஓ இப்படி தான் நடந்ததா ஓ இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேனா அப்போது அதேவே பண்ணலாமா இல்லை சின்ன சின்ன ஒரு ஏதோ ஒரு நாலேஜ் விட்டு சேர்த்தி போட்டு நம்ம புதுசாக ஏதோ ஒன்று பண்ணலாமா பண்ணலாம் ஸோ அந்த டிவைன் கைடன்ஸ் அதை வந்து நோட் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஃப்யூச்சரில் இது வந்து பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இது எப்படி வேணாலும் வரலாம் கனவு மூலமாகவோ ஒரு மெசேஜ் மூலமாகவோ இல்லை ஒரு பில் போர்டில் நீங்கள் பார்க்கலாமா இருக்கும் ஒரு பேனரில் பார்க்கலாம் போஸ்டரில் பார்க்கலாம் யாரோ ஒருத்தவங்க சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு போவாங்க அவங்க பேசுகிறது நம்ம காதில் விழுகும் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு நிகழ்வு அப்படிங்கிற நடக்கலாம் இல்லையா ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அடுத்தது இந்த மாதிரி நிகழ்வுகள் மேல் பார்த்த அந்த நாலு பாயிண்ட் இதெல்லாம் பண்ணும்பொழுது நமக்கு என்ன இருக்குன்னா வாழ்க்கை பாதை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஈஸியாக பயணிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம வந்து எப்படி இருப்போம் பீஸ்ஃபுல்லாக இருப்போம் ஒன்ஸ் நம்மளுடைய மைண்டு பீஸ்ஃபுல்லாக மாறிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய பார்வையினுடைய அந்த விரிவாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் உள்வாங்கிக்க ஆரம்பிப்போம் அப்போ நிறையா நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கும் புது புது அனுபவங்கள் புது புது உணர்வுகள் இதெல்லாமே வர ஆரம்பிக்கும் அதெல்லாம் நோட் பண்ணலாம் இதெல்லாம் என்ன பண்ணும் உங்களுடைய க்ரோத்து தான் மேலே 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 க்ரோத் தான் போய்கிட்டே இருக்கும் இது அனுபவிச்சு எங்களுக்கு தெரியும் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிட்டேஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா ஸ்ரீ ராமச்சந்திர மிஷன் தாஜி இன்றைக்கி இருக்கார் இல்லையா ஸோ அவங்க வந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணுவாங்க மெடிடேட் பண்ணிவிட்டு எந்திரிச்சுன்னால் என்ன உணர்வு இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுவாங்க ஸோ விருப்பப்பட்டவர்களுக்கு அது தாராளமாக பண்ணலாம் அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனசில் ஏதோ வழி வேதனைகளோ துன்பமோ யாரோ ஒருத்த நம்மளுக்கு ஏதோ ஒன்று திட்டிருப்பான் இல்லை பிடிக்காத ஒரு காரியம் இது பண்ணியிருப்பான் இல்லை ஏதாவது ஒரு தகது ஒரு காரியம் நம்மளை துன்பப்படுத்துறதுக்கு உண்டான மாதிரி ஒரு காரியம் அநீதி அப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம் அநீதி இழைச்சிருப்பாங்க ஸோ இதை வந்து நம்மளால் திருப்பி இது பண்ண முடியல ஆனால் மனசுக்குள்ளே போட்டு பொறுமையிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனசும் கேட்டு போயிடும் உடலும் கேட்டு போயிடும் அப்போ இது இது நடக்கக்கூடாது என்ன சொல்கிறது யார்கூட்டியோ புலம்பையும் பார்த்தோம் ஒன்றும் நடக்கல எடுங்க உங்கள் ஜேர்னல் எடுங்க கட 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 கடனு எழுதுங்க கம்ப்ளீட்டாக எழுதுங்க இந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரிலாம் நடந்துருச்சு எனக்கு இவ்வளோ கோமம் இருக்குது வெஞ்சன்ஸ் இருக்குது அதெல்லாம் அப்படியே எழுதுங்க எங்கள் கண்டதெல்லாம் எழுதி வச்சிருப்போம் இங்கே நாலு பேர் இது இது யாராவது இதெல்லாம் தூக்கி யாராவது பார்த்துக்கூடாது நீங்கள் பர்சனல் இது உங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஜேர்னல் அப்படிங்கிறது உங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ் நாலு பேர்த்துக்கு கொடுத்து பெருமை பீத்தருக்கெல்லாம் கிடையாது இது நாலு பேர் பாட வைக்கிறதும் கிடையாது ஸோ பர்சனல் ஸ்பேஸ் ஓகேவா ஸோ உங்கள் மனசில் இருக்கக்கூடியதெல்லாம் எழுதுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு காமன் ஒரு ஸ்டேட் ஒரு காமான மென்டாலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் தென் அது நீங்கள் திருப்பியும் படிக்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் வடிவல் ஜோக்கில் வர தான் இவ்வளோ கொடூரமாக வந்துடுங்க நான் அப்படின்னு மன்னிக்கக்கூடிய குணம் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் பிகாஸ் அந்த அந்த ஏக்கம் அந்த வருத்தம் துன்பம் அது எல்லாத்தையும் கொட்டிட்டீங்க நீங்கள் நீங்களே எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டீங்க எக்ஸ்ட்ரா சீட்டு வாங்கி எழுதினாலும் சரி ஸோ அந்த மாதிரி எல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்க அப்போது ஒரு அந்த அந்த ஒரு மைண்டு பீஸ்ஃபுல்லாக போயிடுச்சு மெடிடேட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி உள்ளே ஃப்ளோ வரும் உங்களுடைய சக்கரங்கள் எல்லாம் க்ளீன் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக ஆகும் நம்ம நம்ம அப்படியே பீஸ்ஃபுல்லாக ஓகே சரி பரவாயில்ல நடந்து நடந்துருச்சு அதனால் இனி இனி அதற்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிறது அந்த பீஸ்ஃபுல்லாக இந்த ஒரு காரியத்தையும் அணுகிறதுக்கு உண்டான ஒரு பாதை அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்குவோம் ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவும் யூஸ் பண்ணலாம் அண்டு இந்த இன்ட்யூஷன்ஸ் அதெல்லாம் ட்ரிகர் பண்ணுறதுக்கு பேட்டர்ன்ஸ் எல்லாம் நோட் பண்ணுறோம் திடீர்னு ஏதோ நடக்கும் பேஞ்சல் நம்பர்ஸே இருக்கும் பார்த்துங்களேன் ஸோ திடீர்னு ஒன்று நடக்கும் அதே நிகழ்வு டக்குன்னு நடக்கும் அதே நிகழ்வு டக்குன்னு நடக்கும் அப்போ ஏன் ஒரே விஷயங்கள் திருப்ப திருப்ப திருப்பின்க்ரினசிட்டி ஏன் ஒன்றே திருப்ப திருப்ப நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ என்னமோ நான் நான் என்னமோ இருக்கேன் அப்போ என்னோடய ஃப்யூச்சரில் நான் நடக்க போகுதுங்கிறது ஒன்று இல்லாட்டி நான் செய்யக்கூடிய காரியத்தை ஏதோ ஒரு மாற்றி செய்யணும் ஒன்று ஸோ இதை வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் ஒரு நிகழ்வு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்போ தான் நான் நோட் பண்ணணும் இதை நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ அதை எழுதுங்க அப்போ அதை எழுதி திருப்பி படிக்கும்போது இது நடந்தது இங்கே பாரு இதுக்கு சிமிலராக இதோ ஒன்றே நடந்திருக்கு இதுக்கு சிமிலாக இந்த ஒன்று நடந்திருக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு இதை பார்த்துக்கிட்டே இருக்கேன்ப்பா இப்போ என்ன காரணமாக இருக்கும் யோசிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ இந்த பேட்டர்ன் ரெக்கக்னேஷன்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்தது இன்ட்யூஷன் அப்போது இந்த மாதிரி கண்ணு கொண்டு பார்க்குறது பேட்டர்ன்ஸ்னு சொல்லலாம் தானாக நம்ம மனசில் தோணிகிட்டே இருக்கிறது ஒரு ஒரே கனவு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு எண்ணம் உங்களுடைய மனசில் போட்டு அழுத்தி எடுத்துக்கிட்டே இருக்கும் அதற்கு உண்டான ஒரு விடையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களால் முடியாது நோட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள் கனவு வருதா கனவு நோட்டு ஏன் இந்த மாதிரியே கனவு வேறு வேறு ஆட்கள் வேறு வேறு சூழ்நிலையாக இருக்கும் பட் தீம் ஒரே மாதிரி இருக்கும் கனவுகளோடது அப்போ நோட் பண்ணுங்க ஏன் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அப்போ இதுக்கு இன்னும் பார்த்து நோட் பண்ணி பார்க்கும்போது ஓ இதுக்கு அப்போ கோரிலேஷன் பார்க்கலாம் எதுக்கு இதுக்கு இது என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஓப்போ இது ஓ இதுதான் சொல்ல வராங்களா ஓகே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணு ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த ஜர்னலிங் அப்படிங்கிறது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்தது உங்களுக்கு இருக்கக்கூடிய கோல்ஸ் இன்டென்ஷன்ஸ் அதெல்லாத்தையுமே நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ஃபியூச்சரில் இப்படி ஆகணும் அப்போ நீங்கள் அதை நோட் பண்ணி வைங்க அப்போ இந்த மேலே கொடுக்கக்கூடிய அந்த இன்டென்ஷன்ஸ் அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது டிவைன் சைன்ஸ் எல்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஸோ அது எல்லாத்தையும் இப்படி நோட் பண்ணும்போது நம்மளுடைய ஒரு ஒரு எய்மு நம்ம கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு இதெல்லாமே தானே ஹெல்ப் பண்ணுது மேலே பார்த்த எல்லா பாயிண்ட்டு தானே ஹெல்ப் பண்ணுது அப்போ இதனுடைய துணை கொண்டு நம்ம என்ன சாதிக்கணும்னு நினச்சமோ அது எளிதில் சாதிச்சுட்டு போயிடலாமில்ல அப்போ ஓ இது சாதிக்குன்னு நினச்சேன் சாதிச்சிட்டேன் டிக்கு அடுத்து ஆ அது டிக்கு அடுத்து டிக்கு ஈஸியாக அப்படி போயிட்டே இருக்கலாம் பிகாஸ் எல்லாமே எண்ணங்கள் தான் இந்த யூனிவர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கனெக்டட் தான் எல்லாமே எனர்ஜி தான் ஸோ உங்களோட எண்ணங்கள் வெளியே போய்கிட்டே இருக்கு ஓ ஜெயிச்சிட்டேன் 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 அப்போ உங்களை நாடி என்ன வரும் எந்த சக்தி உங்களை நாடி வரும் அந்த வெற்றிங்கிற அந்த சக்தி மட்டுமே உங்களை நாடிகிட்டு இருக்கும் ஏன்னா தா போய் அப்புறம் என்னத்தை போய் தான் உங்களை சுற்றி சுற்றி இருக்கும் அப்போ அந்த டிக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஜெயிச்சிட்டேன் அடுத்து ஆ ஜெயிச்சிட்டேன் அடுத்து போயிட்டே இருக்கணும் அப்படியே ஸோ அதுக்கு நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும் சிறு சிறு வெற்றிகளையும் நீங்கள் நோட் பண்ணணும் அப்போ அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே சூழணும் பார்க்கும்பொழுதெல்லாம் அந்த மகிழ்ச்சி சூழணும் ஆ ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி இப்படி புளிக்க ஏசி மாதிரி சீட்டு மேலே தேய்ச்சி உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஓடப்பட முடியாது நம்ம ஓடுறது ஓடிட்டே இருக்கணும் அது அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது அந்த வெற்றி உணர்வுங்கிற சூழ் இருக்கும்போது இப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜியும் அந்த ஆட்களும் போல தான் வந்து சேருவாங்க சரிங்களா இதுக்கெல்லாம் அந்த ஜேர்னலிங் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் எழுதி வைக்கும்போது ஓ இப்படி பண்ணியிருக்கணும் இதுக்கு இப்படி பண்ணியிருக்கலாமே இல்லையா அந்த மாதிரியெல்லாம் டிசைனர்ஸ் ஆர்டிஸ்டெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க டக்குன்னு வரைஞ்சிருவாங்க அவங்க ஐடியா வருதா டக்குன்னு எழுதிடுவாங்க பிறகு அதில் ஒரு பாயிண்ட் இது பண்ணலான்னா பண்ணிக்குவாங்க எனக்கு எல்லாமே சரியாக யோசித்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஒரு காரியத்தை செய்வேன் அது அந்த காரியம் என்றைக்குமே யாருமே செய்யவே மாட்டாங்க அப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன எழுதிடுங்க நமக்கு என்ன என்ன வருதோ எழுதிடுங்க பிறகு அதில் நம்ம என்ன மாடிஃபிகேஷன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் காசு பணம் கோடிக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே செலவு பண்ணி இந்த மாதிரி பண்ண முடியாது அந்த நேரத்தில் பிளான் வேணும் சிறு சிறு விஷயத்துலருந்தே அப்படி கரெக்டாக கொண்டு போனோன்னா லட்சத்துலையும் கோடியிலேயும் கொண்டு போகும்போது பர்ஃபெக்டான ஒரு பிளான் அப்படிங்கிறது வந்துருக்கும் ஏன்னா எடுத்துனே கோடி பிளான் போயிருக்க மாட்டோம்ல அடுத்தடு ஸ்டெப்பு தானே போவோம் ஸ்டெப் ஸ்டெப்பாக எழுதுங்க அப்போ எழுதிருங்க அப்போ இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணணும் இப்போ போகிறோம் இந்த மாதிரி இருக்கல இப்போ இதை சரி பண்ணலாம் இது சரி பண்ணலாம் ஸோ உங்களுடைய அந்த அந்த கோல்ஸ் ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து உபயோகமாக இருக்கும் க்ரியேட்டிவிட்டி பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ நம்மளுடைய அந்த ஒரு லிமிட் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும் நமக்கு கஷ்டமே தெரியாது அதுதான் அங்கே முக்கியம் துன்பம் தெரியாமல் நம்ம மட்டும் இப்படி வாழ்க்கையில் வளர்ந்துகிட்டே போயிட்டே இருப்போம் இது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இல்லை அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கடைசிமானது எல்லாமே நல்லா நடக்குது இது வந்து உங்களுக்கு பேருதவியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்க உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்து செதுக்கிட்டீங்க அப்போ உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் உணர்வு உணர்வுடைய இருக்கும் எல்லா உணர்வுகளை காட்டிலும் நன்றி உணர்வு அப்படிங்கிறதுக்கு உண்டான சக்தி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு சரிங்களா அப்போ அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து நமக்கு மனசுக்குள்ள அப்படியே வந்து சூழ்ந்து இருக்கும் பொழுது ஏன்னா நம்ம காரியம் ஒன்று செய்கிறோம் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்மமான மட்டும் அது நடக்கிறது இல்லை நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய முயற்சியும் இருந்தாலுமே இது வந்து ஒரு கூட்டு வாழ்க்கை தான் இது நமக்காகனு பிறரும் உழைச்சிருப்பாங்க அப்போ அத்தனை பேர்த்து வலையை நன்றி உணர்வு இறைவனோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியோ இல்லை எதர்ச்சியாக நடந்ததோ கோயின்சிடன்ஸோ இல்லை உங்களுடைய முயற்சியோ உங்களுடைய பலம் எல்லாத்துக்கும் நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்போ என்ன அவன் அவங்க ஒரு ஹம்புளான்னு ஒரு இது வந்துடும் பரவாயில்ல நமக்கு நம்ம வந்து இது ஒரு கூட்டாக தான் செஞ்சுருக்கோம் அடியாருக்கு அடியவனாய் ஏன் அந்த பெரியவங்க சொன்னாங்க அப்போ அந்த நன்றி உணர்வு நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காப்பா அந்த ஒரு இது இருக்கும் அவங்க மூலமாக நான் ஏதாவது கற்றுக்க முடியுமா அந்த அந்த ஒரு அந்த ஒரு தாழ்மையான ஒரு எண்ணம் நம்ம இருந்துகிட்டே இருக்கும் அவன் வளர்ந்துட்டே இருப்பான் வாழ்க்கையில் நான் தான் அவன் முடிஞ்சுது அங்கேயே பிரச்சனை அங்கேயே எல்லா சொல்லியும் முடிஞ்சது அந்த இடத்துல அப்போ கிராட்டிடியூட் நன்றி உணர்வு இது எல்லா சக்திக்கும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி அர்ப்பணிப்பு கிராட்டிட்யூடில் நன்றி உணர்வுங்கிறது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைப்பதற்கு இந்த ஜேர்னலிங் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னலிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக சொல்கிறாங்க ஏற்கனவே பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர்கள் இதனுடைய உங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தாராளமாக இதை கையில் எடுத்து முயற்சி செய்யலாம் யா ஸோ இதான் இன்றைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருந்திருக்கேன் இருக்கும் நம்புகிறேன் நாளைக்கு சண்டைக்கு வண்டையில் போது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் அவங்க இடத்துலேருந்து நன்றி কচ্ছি